தூத்துக்குடி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த 2016 ₹222 கோடியில் மேம்பாலம் திறக்கப்பட்டது. மார்த்தாண்ட மேம்பாலம் தமிழகத்தில் முதல் இரும்பு பாலமாகும். இந்நிலையில் தற்போது அதிக பாரம் ஏற்றி செல்கின்ற கனரக லாரிகளால் அவ்வப்போது சிறிய சிறிய உடைசல்களும் விரிசல்களும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அதிக பாரம் ஏற்றிச் சென்ற கனரக லாரிகள் வரிசையாக பாலத்தில் நின்றதாக கூறப்படுகிறது. இதனால் பாலம் தொடங்குகின்ற பம்பம் பகுதியில் 100 மீட்டர் தொலைவில் சிமெண்ட் கலவை டார் உடைந்து விழுந்தது. இதனால் மார்த்தாண்டத்தில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.